குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இந்த ஆராய்ச்சியை கடந்த 17 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பால இந்த ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சா உலகமே தமிழ்நாட்டை பார்த்து வியக்கும். அது மட்டும் இல்லாம காலாகாலமா நாம இழந்துகிட்டு வர புகழ்பெற்ற விஞ்ஞானிகளையும் பல அறிவாற்றல் உள்ள மனிதர்களையும் இனி இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மார்ட்டின் லியோ, உங்களோட பல ஆராய்ச்சிகளை நாங்க கூட இருந்தே பார்த்துருக்கோம். இதுல உங்களோட சில ஆராய்ச்சிகள் தான் தோல்வியை சந்திச்சிருக்கு. ஸோ உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் இந்த தடவை நீங்க சொல்றது மனித உயிரோட விளையாடுற ஆராய்ச்சி, இதுல நீங்க தோல்வி அடைய மாட்டீங்கிற உறுதியை கொடுக்க முடியுமா? என்னுடைய பல ஆராய்ச்சிகள் தோல்வியை சந்திச்சிருக்கு, ஆனா வெற்றி அடையும்னு நான் நம்புறதை மட்டும்தான் இங்க கொண்டு வந்திருக்கேன். அந்த வகையில இந்த ஆராய்ச்சி கண்டிப்பா தோல்வியை பார்க்காது, பார்க்கவும் விடக்கூடாது. இந்த ஆராய்ச்சியுடைய வெற்றி விஞ்ஞான வளர்ச்சிய உலக அளவுக்கு கொண்டு போக போகுது. இதனோட முடிவுல நமக்கு கிடைக்க போறது என்னன்னா அழிவில்லா மனித அறிவாற்றல். உதாரணத்துக்கு சொல்றோம்னா சர் ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த மாதிரி விஞ்ஞானியுடைய அறிவை நம்ம இழந்துட்டோம், இனி இழக்க போறது இல்ல. ஒரு நிமிஷம், யூ மீன் பிரெயின் டிரான்ஸ்பிளேஷன்? ஆமா, மூளை மாற்று அறுவை சிகிச்சை. இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட மூளையை எடுத்து மென்டலி டிசார்டர் ஆன ஒருத்தருக்கு பொருத்தி செயல்பட வச்சா பல விஞ்ஞானிகளை நம்ம இழக்காம இருக்கலாம். நீங்க சொல்றது பார்த்தா அறிவை இனிமேல் யாரும் வளர்த்துக்க வேண்டாம், ஸ்கூல் காலேஜ் கூட தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு? நோ, நான் அப்படி சொல்ல வரல. பெரிய பெரிய விஞ்ஞானியுடைய அறிவை இழக்காம இருக்கலாம், அதத்தான் சொல்ல வந்தேன். ஓகே, மிஸ்டர் லியோ, நீங்க இந்த பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிசர்ச்சை சக்சஸ் பண்ணிட்டா கூட இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? ஹார்ட்டை மாத்துறதுல இருந்து ஹேரை மாத்துறது வரைக்கும் சாத்தியமானு கேட்டாங்க, அது நடைமுறைக்கு வந்த பிறகு தான் ஒத்துக்கிட்டாங்க. இதுவும் அப்படிதான். ஐ அம் சாரி மிஸ்டர் லியோ, பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. டெவலப்டு கண்ட்ரீஸ் இந்த ரிசர்ச்ல பிகினிங் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. நாம இங்க இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறது பெரிய தப்புன்னு தோணுது. நீங்க சொல்ற கதையெல்லாம் வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வேணா எடுக்கலாம். அதுக்கு எந்த முட்டாளையாவது வச்சு படம் டைரக்ட் பண்ணலாம். ப்ளீஸ், திஸ் இஸ் ரிடிகுலஸ். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது போய் கேளுங்க. ஸ்டாப் திஸ் கான்ஃபரன்ஸ் சார். ப்ளீஸ் கேளுங்க, சொன்னா கேளுங்க சார். ஒரு காஃபி கொண்டாமா? ஓகே சார். கெவின் சார், தெளிவா இருந்தா தான் பிரச்சனை. இப்ப மூட் அவுட்ல இருக்கார், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஹே, கான்ஃபரன்ஸ் என்னாச்சு? வழக்கம் போல அமலப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஒழுங்கா நாளுக்கா சம்பாஷம் இல்லாம அறிவில்ல அறிவாற்றல், அக்கறையில நினைவாற்றல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அழையிறது இல்லாம நம்மளும் சேர்த்து அழிச்சிட்டு இருக்கேன். கிரிட்டிசைஸ் பண்ணாம கொஞ்சமாவது அவரை மாதிரி திங்க் பண்ண ட்ரை பண்ண. வாட் யூ சேயிங்? அவர் மூளை மாத்திரார், நான் இதயத்தை மாத்திரேன். சேம் ஜாப். ஆ, வரேன் சார். சிபா, கான்ஃபரன்ஸ் பத்தி மட்டும் பேசிராத. சார், என்னமா டல்லா இருக்க? இல்ல சார், நான் ஒரு கனவு கண்டேன். என்ன? நான் அடுத்த கான்ஃபரன்ஸை அவமானப்பட திரும்புற மாதிரியா? ஐயோ சார், அப்படி இல்ல. நான் உயரமான இடத்துல இருந்து கீழே விழற மாதிரி அடிக்கடி கனவு வருது. அதான் இந்த மாதிரி கனவு நிறைய பேருக்கு வரும். மேல இருந்து கீழே விழுற மாதிரி, பாம்பு துரத்துற மாதிரி. இது ஆதி காலத்து மனுஷன் பாறைங்க மேலயும் மரக்கலையிலயும் படுத்துருந்தானே, அங்க இருந்து ஆரம்பிச்ச பயம். மூளையில இருக்கிற செய்தி அடுத்த தலைமுறைக்கும் வருது. நான் மூளையே மாத்தலாமான்னு ட்ரை பண்றேன், எந்த மனைனு ஒத்துக்க மாட்டான். சார், காஃபி ஆறுது. நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குல்ல? ஐயோ இல்ல சார். ஆமான்னு சொல்லிருந்தா இதோட நிறுத்திருப்பாரு. என் அரை நேரத்துக்கு முத்தம் கொடுக்க முடியாது. ஷிபா, எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் முதல்ல தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. ரைட் பிரதர்ஸ், ஆகாயத்துல பறக்க முடியும்னு சொன்னப்போ பறவைகளுக்கும் தேவதைக்கும் தான் கடவுள் பறக்கிற சக்தியை கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ மனுஷன் உலகம் உருண்டன்னு கலீலியோ சொன்னப்போ அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹார்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொன்னா யாராவது நம்பியிருப்பாங்களா? கரெக்ட் தான் சார். ஆனா
பிரெயின்ங்கிறது ஹார்ட் மாதிரி வெறும் பம்ப் மட்டும் கிடையாதே, ஒரு மனுஷனோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸுமே அதுலதான் இருக்கும். அதையே மாத்தணும் போது பெரிய சேலஞ்சா இருக்குமே. அததான் ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்றேன். ஒரு பொண்ணோட பிரெயினை ஒரு ஆணுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா? ஏற்கனவே இந்த தப்பு செஞ்சிருச்சு, அதுல மாட்டினவங்க தான் திருநங்கைகள். கெவினுக்கு இதெல்லாம் தெரியுமே. கெவின், கெவின் சார், உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷீபாக்கு சொல்லி தரது இல்லையா? டாக்டர், நான் சொல்லி கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல நீங்க கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல சொன்னதை கேளுங்க. இந்த ரிசர்ச் எல்லாம் விட்டுட்டு நாளுக்கா சம்பாதிக்கிற வழியை பாருங்க, நாங்களும் உங்களை நம்பிதான் இருக்கோம். நீ உனக்காக வாழறத பத்தி பேசுற, நான் இந்த உலகத்துக்காக வாழறத பத்தி பேசுறேன். எது நீயே முடிவு பண்ணிக்க. ரெடி சவுண்ட். நடிப்புக்கு தந்தையாரு சிம்ம குரலும் அவரோட வாரிசரு தேவர் மகன் தான். எல்லா விட்டுமே நம்ம ஆக்கள் சூப்பர் வின்னர் தான். MGR ரங்குன நம்பியறதா ஸ்டைல் என்ன சூப்பர் ஸ்டார் ட்ரீம் பாய் நம்ம சூர்யாதா. கௌதம் இங்க வா. ஷாட் ஓகே மோகன், நெக்ஸ்ட் ஷாட் போலாம். பாய்ஸ் ரெடி, 1 2 3 4. செல்போனும் போல்டாச்சு, எஸ்எம்எஸ் போராச்சு, வெப்கேமும் தயாராச்சு, கம்ப்யூட்டர் கற்போட நாள்தோறும் விளையாடி டீனேஜ் பேடாச்சு. போ ராங் நம்பர் கூட லக் நம்பர் ஆகி ராக்கெட்டில் ஏத்தி விடுவே. டீப் நம்பர் கூட டீல் பேச போக ராக்கெட்டு போட்டு விடுவே. மிஸ் காலில் வீழாதே, வெயிட் பண்ண எண்ணாதே, மிஸ் ஆகி போகாதே, புஸ்வானம் ஆகாதே. லவ் என்ற வைரஸ் வந்தாலே disk hang over dare pavada erakki kutu pavada. முகம் மாறி ஒளியாலே சிலையாகி கலையாகும் கருங்கற்கள் தான். விதையாகி பயிராகி வேர் விட்டு மண் மட்டி தடை தூக்கும் சிறு மட்டு தான். வா வாழலாம் வா, வாகை சூடலாம் வா, கல் தாண்டி முள் தாண்டி வா, வான் தீண்டலாம் வா, அக்கே பெயர் தீண்டலாம் வா, லைஃப் தான் லைக் பண்ணி வா. உடையாதே புதிராதே வீழாதே, நில்லு நில்லு சோர்வாக சாயாதே, மலை போலே வென்று நில்லு. நெஞ்சோடு நம்பிக்கை கொண்டால் உன் வேர்வைக்கு வெற்றி உண்டாதோ.
ரைட் என்ன எம்ஜிஆர் ராங்குன்னா நம்பியாரு தான் ஸ்டைல் என்ன சூப்பர் ஸ்டார் ட்ரீம் பாய்னா நம்ம சூர்யா தான் நடிப்புக்கு தந்தையார் சிம்ம குரலும் தான் அவரோட வாரிசர் தேவர் மகன் தான் டாலி பாலி ஹோலி சாண்டல் எல்லா விட்டுமே ஆல் ரவுண்ட் நம்ம ஆக்கள் சூப்பர் வின்னர் தான் குத்தாட்டம் தான் டவுன் பீட் தான் ஃபாஸ்ட் பீட் தான் யூத்தாட்டம் அடுத்த தடவை நம்ம டாக்டர் எப்படியாவது ஜெயிச்சிருவாரு. எப்படி சொல்ற? இது வரைக்கும் 17 தடவை தோத்துட்டாரு, 18வது தடவை கஜினி முகமது மாதிரி கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. கொஞ்சம் கஷ்டம்தான். சாரி சார். டெஃபினட்டா இந்த தடவை நான் ஜெயிச்சிருவேன். கெவின், டேபிள் டிராயர்ல ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, எடுத்து வா. சரி சார். சாயங்காலம் போலீஸ் என்ன புடிச்சு போயிடும்? அப்ப சான்ஸே இல்லையா? இருக்கு. இந்த உலகத்துல யாருமே தேடாத ரெண்டு பேரை தான் நான் பிடிக்கணும். யாருமே தேடாதவங்களா? யாருமே தேடாதவங்கன்னா பிச்சைக்காரங்களை தான் தேடி பிடிக்கணும். அவங்க தான் இப்ப ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க. அப்ப அனாதீங்க. அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேராவது இருப்பாங்க, அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா? அப்படின்னா ஐடியா மென்டல் டெஃபினட்டா ரிலேஷன்ஸ் இருப்பாங்க. கரெக்ட். நான் நிறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சிருக்கேன், மென்டல்ங்களை வீட்ல வச்சிருக்கிறவங்களை விட வெளியே போய் தொலைக்கிறவங்க தான் அதிகம். சோ நம்ம அப்படி யாரையாவது பிடிக்கலாம். சரியா தான் சொல்ற. லூஸ் பின்னாடி லூஸா அலைய சொல்ற? நோ நோ, லூஸ தான் லூஸ் பின்னாடி அலைய சொல்றேன். ஒண்ணு காசு தேடும் லூஸ் உண்டு, காதல் தேடும் லூஸ் உண்டு, சக்கு தேடும் லூஸ் உண்டு, கடவுள் தேடும் லூஸ் உண்டு. லிஃப்ட் ப்ளீஸ், உட்காருங்க. தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ. எங்க போனோம் பிரதர்? நீங்க எங்க போறீங்க? நான் ஒரு வேலையை எங்கயோ போறேன், நீங்க எங்க போனோம் பிரதர்? வேலையா போறவன் எங்கேயோ போக மாட்டான், எங்கேயோ போறவன் வேலைக்கு போகவே மாட்டான். ஹலோ, டென்ஷன் பண்ணாம எங்க போகணும்னு சொல்லுங்க, இல்லாட்டி கீழே தள்ளி விட்டுருவேன். பிரதர், நீங்க டென்ஷன் ஆகிறத பார்த்தா இந்த உலகம் உங்களையும் பைத்தியக்காரன் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஏ, உங்களை பைத்தியக்காரன் சொல்லுதா? ஐயோ, அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது பிரதர். அதனாலதான் டெத் ஆகிறதுக்காக உங்க வண்டியை செலக்ட் பண்ணிருக்கேன். டெத் ஆக ஏன் வண்டி எதுக்கே செலக்ட் பண்ண? ஐயோ பிரதர், பல்சர்ல டெத் ஆனாதான் பாடிக்கு நல்லதுன்னு பப்ளிக்கா பேசிக்கிட்டாங்க. அதனாலதான் உங்க வண்டியை செலக்ட் பண்ணி இப்ப நாம ரெண்டு பேரும் இதுல இருந்து கீழே விழுந்து சாக போறோம். செத்து நம்ம ரெண்டு பேர் பாடிக்கும் ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவோமே, சொல்றது சரிதானே? பிரதர், சுத்தி வளைச்சு என்ன நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்துட்டீங்க, இதுவும் நல்லதுக்குதான். நம்ம ரெண்டு பேரும் ரோட்ல முட்டி சாகிறத விட இங்க செத்தோன்னு வைங்களேன், வீட்டுல இருக்கிறவங்க முட்டி அழுகிறதுக்கு கரெக்டா இருக்கும். இருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துடுறேன். அவசரப்பட்டு தனியா போய் செத்துறாதீங்க பிரதர், நாங்களும் வந்துடுறோம். காட் இஸ் கிரேட், ஒரே நேரத்துல ரெண்டு பாடி கிடைச்சிருக்கு. ஏய் ஜெய் 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 எசப்பா 8 எசப்பா 5 எசப்பா 3 எசப்பா 10. நான் கெவின் பேசுறேன். வாட் ஹேப்பன் கெவின்? பைத்தியம் கிடைச்சிருச்சு. அட்டாக். லிஃப்ட் ப்ளீஸ். டாக்டர், சொல்றத கேளுங்க, நான் பைத்தியம் இல்லை, ஃபோன் தான் பேசிட்டு இருந்தேன். நீங்க சொல்றத கேக்குறேன், நீங்க பைத்தியம் இல்லை, ஃபோன் தான் பேசிட்டு இருந்தீங்க. இன்னொரு ஃபோன் கூட பேசிங்க. டாக்டர், ஒரு ஃபோன் தான் பேசிட்டேன். ஓகே, என்ன விஷயமா பேசுனீங்க டாக்டர்? அது ஒரு பர்சனல் விஷயம். அப்ப நீங்கெல்லாம் கொஞ்சம் திரும்பி நில்லுங்க.
உண்மையிலே டாக்டரா நீ? ஏன் இந்த சந்தேகம்? ஐயோ சாரி டாக்டர், நான் என்ன காட்ட போறேன், திரும்பினாலும் கேக்குமே டாக்டர். குட், வெரி குட். நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியேறுங்க. சரிங்க சார். எனக்கு இப்போ உங்க மேல லைட்டா நம்பிக்கை வருது. மேல சொல்லுங்க டாக்டர். அது ஒரு இன்டர்நேஷனல் ரிசர்ச் மேட்டர். இன்டர்நேஷனல் ரிசர்ச் மேட்டர்? எஸ். எலக்ட்ரிக் ஷாக் ஒன்று ரெடி பண்ணுங்க டாக்டர். பயப்படாதீங்க, அது வேற ஆளுக்கு. நீங்க மேல சொல்லுங்க. ஒருத்தரோட பிரெயினை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஓகே, கன்ஃபார்ம். இவன் அந்த ரூமுக்கு தூக்குங்க. ஐயோ ஐயோ டாக்டர் இருங்க, ஒரு ஃபோன் பேசிக்கிறேன். தாராளமா பேசிங்க, இதைத்தானே முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்தது புரியுது. நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ரிசர்ச் பண்றீங்க, ஒருத்தர் மூலைய இன்னொருத்தருக்கு மாத்தி வைக்கிறீங்க, அதானே? ரெண்டு எலக்ட்ரிக் ஷாக்க ரெடி பண்ணுங்க டாக்டர். நீ கொஞ்சம் வெளியேறு, நான் பேசிட்டு வரேன். இது என் கார்டு. ஓ, நீங்க உண்மையிலேயே சயின்டிஸ்டா? சாரி சார். அவர் மூளை மாத்த போறதா ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, உண்மையாவா? நோ நோ, ஹி இஸ் மெண்டலி சேலஞ்ச். இவனுக்கு நான் தான் பர்சனல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓ, கேரி ஆன். ஓகே, தேங்க்யூ. பார்த்து சார், அவனை வெளியே விட்டுறாதீங்க. என் மூளையா திருடி தின்ற போறான். உங்க மூளைய உஷாரா வச்சுங்க. கெவின், யா பைத்தியம் நினைச்சிட்டாங்க. ஷிபா, இந்த பார் கெவின், யார் என்ன சொன்னாலும் சரி, உன் முயற்சியை கைவிடாத, பைத்தியத்தை கண்டுபிடி. மறுபடியுமா? ஆமா, உன்னால முடியும், எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு. என்னால முடியாது சார். ஏன்? என் கூட ஷிபா வர முடியுமா? முடியாது. உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்ல. அப்ப அதே மாதிரிதான் எதுவும். கெவின், நான் சொல்றத கேளு. இந்த கார் சாவி லோக்கல்ல தேடாத, அவுட் ஆஃப் சிட்டியில் போய் தேடு, கண்டிப்பா பைத்தியம் கிடைக்கும். இந்த வச்சுக்க, ரெண்டு நாள்ல நீ பைத்தியத்தோட வர. 2 டேஸ்ல வரலனா? 2 வீக்ஸ்ல வந்துருவான். 2 வீக்ஸ்லயும் வரலனா? நோ ப்ராப்ளம், இவனே பைத்தியமா மாறிடுவான். இல்ல சார், டெஃபினட்டா நான் பைத்தியத்தோட தான் வருவேன்.